நிதி சந்தையில் பலவிதமான கடன்கள் கிடைக்கின்றன. அவசர தேவைக்கு கடன் வாங்குவோர் எந்த கடனை தேர்ந்தெடுக்க வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை விரிவாக பார்க்கலாம். கிடைக்கும் கடனை வாங்கி அவசியமில்லாதவற்றை கூட வாங்கும் பழக்கம் இன்றைய தலைமுறையினரிடம் அதிகரித்து வருகிறது. அவசர தேவையாக இருந்தாலும் கூட தனிநபரிடம் வட்டிக்கு கடன் வாங்குவது, கிரெடிட் கார்டில் கடன் பெறுவது என பாதுகாப்பற்ற முறையில் வழங்கப்படும் கடன்களில் மாட்டிக்கொள்ளவே கூடாது என்கின்றனர் நிபுணர்கள். நிதிச்சந்தையில் தற்போது நகைகளை வங்கிகளில் அடமானம் வைத்தால் சுமார் 12 விழுக்காடு வரை கடன் கிடைக்கிறது. ஆயுள் காப்பீடு வைத்திருந்தோம் என்றால் அதில் இதுவரை செலுத்திய தொகையில் 50 விழுக்காடு வரை கடனாக பெறலாம். இதற்கு 9 முதல் 10.3 விழுக்காடு வரை வட்டி விதிக்கப்படுகிறது. ஏற்கனவே பெற்ற வீட்டுக் கடனுக்கு டாப் அப் கடன் பெற சுமார் 9 முதல் 10 விழுக்காடும், மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டில் கடன் பெற 11 முதல் 12 விழுக்காடு வரையிலும் வட்டி விதிக்கப்படுகிறது. இந்த சூழலில் அவசர தேவை என்றாலும் கூட சில கடன்களை தவிர்க்க வேண்டும் என்கிறார் நிதி ஆலோசகர் சுரேஷ் பார்த்தசாரதி. இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு, வீடு இருந்தா இந்த 4 வாங்கலாம். இதை 4 தாண்டி வெளியில வாங்கினா பர்சனல் லோன்ஸ் தான் வாங்கணும். பர்சனல் லோன்ஸ் நம்மளுக்கு இன்னைக்கு தெரியும் ரொம்ப வட்டி ஏறிண்டே வரதுனால பர்சனல் லோன், அன்செக்யூர்ட் லோன்ஸ். அன்செக்யூர்ட் லோன்ஸ்க்கு எப்பயுமே காஸ்ட் ஜாஸ்தி. இந்த முதல்ல பேசுகிற 4 வந்து செக்யூர்ட் லோன்ஸ், நம்ம பொருளை அடமான வச்சு வாங்குறோம். இன்னொன்று வந்து பர்சனல் லோன், அன்செக்யூர்ட் லோன். அன்செக்யூர்ட் லோன் எப்பயுமே போக்கு. அன்செக்யூர்ட் லோன்ஸ் வாங்கணும்னா அது லாஸ்ட் ப்ரியாரிட்டி. அவசர தேவைக்காக கடன் பெறுவதை தவிர்க்க சில யோசனைகளையும் கூறுகின்றனர். எமர்ஜென்சி ஃபண்ட் எனப்படும் அவசர தேவைக்கான நிதியை நாமே திட்டமிடல்தான் அது. ஒரு தனிநபரின் குடும்ப செலவு, கடன்களுக்கான மாத தவணையையும் சேர்த்து 40,000 ரூபாய் என வைத்துக் கொள்வோம். அவர் அவசர தேவைக்கான நிதியாக 3 முதல் 6 மடங்கு வரையிலான தொகையை வைத்திருக்க வேண்டும் என்கின்றனர் நிதி ஆலோசகர்கள். அதாவது அந்த நபர் 1,20,000 ரூபாய் முதல் 2,40,000 ரூபாய் வரையிலான தொகையை உடனடியாக பணமாக மாற்றும் திட்டங்களில் முதலீடு செய்து வைத்திருக்க வேண்டும். இந்த பணத்தை எப்படி சேமிப்பது என்பது நம்மில் பலருக்கும் எழும் சந்தேகம்தான். ஏற்கனவே பார்த்தபடி மாதச் சம்பளத்தில் விருப்ப செலவிற்காக ஒதுக்கும் தொகையிலிருந்து சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இந்திய மக்களின் பாரம்பரிய பழக்கமே சிறு சேமிப்புதான். வருவாய்க்கு ஏற்ப திட்டமிட்டு வாழ்வாதாரத்தை நகர்த்தினால் கடன் பெறுவதிலிருந்து தப்பித்து நிம்மதியாக வாழ முடியும். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.